எழிலகத்தில் எல்லாரும் வந்து நம்ம தேவேந்திர குல வேளாளர் பெயர் அரசாணைக்கு ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது அதை பற்றி ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஹன்ஸ்ராஜ் வர்மா அவர்களின் தலைமையிலன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து நிறைய தடவை நம்ம சமுதாயம் சார்பில் மனு எல்லாம் கொடுத்துருக்குறோம், ஆதாரங்கள் நிறைய கொடுத்துருக்குறோம், மானுடவியல் ஆய்வுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இப்போ ஒரு கூட்டம் போடுறாங்க, பரவாயில்ல. நம்ம வந்து நம்ம சமுதாயம் வந்து எப்போதுமே போராட்ட காலத்தை பார்த்து பயப்படுற சமுதாயம் கிடையாது. அதனால நம்ம இதுக்கும் ஒரு தடவை நம்ம ஒன்று கூடுவோம், நம்மளுடைய ஆதாரங்களையும் நம்மளுடைய மனுவையும் நம்ம கொடுப்போம். எல்லாரும் வந்து வீட்டில் இருக்கவங்களோட ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வந்து எழுதி மொத்தமாக நம்ம கொடுப்போம். எழிலகம் அது வந்து மெரினா பீச்சுக்கு எதிரில் இருக்குது, அங்கே வந்திருக்க தலைமைச் செயலகம் கிடையாது, எழிலகத்தில் கொடுக்கணுன்றாங்க. அதனால எல்லாரும் வாங்க, தலைவர்களும் வருவாங்க, எல்லாரும் ஒன்று கூடி இதை வந்து கண்டிப்பாக நம்ம செய்வோம். நம்ம வந்து இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோன்றது நம்மளுக்கு தெரியல, ஆனால் இதை வந்து கண்டிப்பாக நம்ம செய்வோம். ஏன் இதை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, நம்மளை எதுக்கிற உள்ளநெறிகள் நிறைய இருக்கிறாங்க, திராவிட தலித்திய எச்சைகள் இருக்கிறாங்க. இந்த எச்ச நாய்கள் வந்து 4 பேர் வந்து 40 பேர் கொடுத்த மாதிரி, 400 பேர் கொடுத்த மாதிரி, 4000 பேர் கொடுத்த மாதிரி காட்டுவானுங்க. இதை வந்து நம்மளுக்கு எதிரான வேலைகளை இந்த அரசே வலிந்து செய்யும், நிறைய பேர் தூண்டி விட்டு மனு கொடுக்க வைக்கும். இந்த மாதிரி எச்ச நாய்களை வந்து 4 பேர் வந்தால் கூட அவனுங்களுக்கு எதிராக நம்ம 40 பேர் இருக்கோன்றதை நம்ம காட்டணும், அதுக்காக தான் இதை கொடுக்கணும். அதனால் கண்டிப்பாக இன்னைக்கு ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் கிளம்பி சென்னையை நோக்கி வாங்க, சென்னையில் இருக்கிற அனைத்து உறவுகளும் கண்டிப்பாக நம்ம வந்து மனு கொடுக்கணும். நம்ம மனு கொடுக்கறதுல வந்து இதை வந்து சலிப்பாக நினைக்காதீங்க, நம்மளுடைய வாழ்வியலேயே போராட்ட களம் தான். அதனால் இதில் எந்த விதத்துலேயும் யாரும் வந்து தவறாக நினைக்காதீங்க, மனசு சோர்ந்து போகாமல் நம்ம வந்து நம்மளுடைய வேலையை நம்ம செய்யணும், மனு கொடுக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருடைய ஆதார் கார்டையும் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க சொந்தம் பந்தம் ஆதார் கார்டெல்லாம் வாங்கிட்டு வாங்க, அந்த நம்பரை இணைச்சி அந்த ஜெராக்ஸ் எடுத்து நம்ம கூட வச்சு எப்படி மனு கொடுக்கணுமோ அந்த முறைப்படி கொடுக்கணும். வர முடியாதவங்க போஸ்டலில் அனுப்புங்க, ரிஜிஸ்டர் போஸ்டலில் அனுப்புங்க, கொரியரில் அதிலலாம் அனுப்பாதீங்க. ரிஜிஸ்டர் போஸ்டில் அனுப்புனா ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சுக்காங்க. நாளைக்கு அது வந்து நம்மளுக்கு ஒரு நம்ம வழக்கறிஞர்கள் வச்சு ஏதாவது வழக்குகளுக்கு போடுற மாதிரி இருந்தால் கூட அதெல்லாம் உதவும். அதனால் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பத்திரமாக வச்சுக்காங்க, அதெல்லாம் நம்மளுக்கு உண்டான எவிடன்ஸ், அதெல்லாம் ஆதாரங்கள், அதை வந்து நம்ம என்றைக்கும் நம்ம கையில் வச்சுக்கணும். அதனால் ஆதாரப்பூர்வமாக அரசுக்கு எதிர்ப்பை எப்படி காட்டணுமோ அப்படி நம்ம காட்டணுன்றதை எல்லாரும் முன்னிட்டு செய்வோம். எல்லாரும் சென்னையில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி. செம்பூர் மாரிமுத்து குடும்பம், தூத்துக்குடியிலிருந்து. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவி இந்த டிவி என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.